ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட் ஒன் எக்ஸோட டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், எல்லாமே பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குது என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்க்ரீனை கட் பண்ணி தான் போடுறேன், ஏன்னா எவ்வளோ நேரம்னா நீங்களும் என் மூஞ்சியே பார்ப்பீங்க. அதுவும் இருக்குல்ல, விவோ ஜெட் ஒன் எக்ஸ் யூசர்ஸ் யாராவது இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேட்டரி பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டிப்பாக இருக்குங்க. பேட்டரி வந்து சாஃப்ட்வேர் பக் தான், இது வந்து மிகப்பெரிய ஹார்ட்வேர் பக் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து இதுக்காக பேட்டரி மாற்றணுமானாலும் கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன் செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்க்கு பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து ஒன் இயர் தான் அடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க. அதுவும் விவோ பொறுத்தவரையும் சொல்லவே தேவை, இப்போ ஆண்ட்ராய்ட் லெவனே வரப்போது, இப்போ தான் டென் விட்ருக்காங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ செக்யூரிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ இயர்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டுருக்கு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன்களில் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லான்ச்சரோட ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் தான். இதில் போனோம்னா ஸ்மார்ட் லான்ச்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அவங்களே கீழே ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வென் எனேபிள்டு விவோ அண்ட் தேர்ட் பார்ட்டி ஸ்மார்ட் கார்டு சர்வீசஸ் வில் பி அவைலபிள் ஃபார் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா நமக்கு இப்படி இருக்குது, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த லெஃப்ட் சைடு போனோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்மார்ட் லான்ச்சர், நான் இப்போ தான் வந்து லான்ச்சர் வந்து மாற்றினேன், ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்கள் இந்த ஸ்மார்ட் லான்ச்சர் என்னென்ன வந்து பர்மிஷன்லாம் கேட்குதுன்னு பாருங்கள். கால்ஸுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குது, ஸோ அதை வந்து டெனி அப்படின்னு கொடுத்தா வந்து நமக்கு வந்து அந்த காலோட பர்மிஷன்லாம் எடுத்துக்காது, ஸோ அது வந்து முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அது கொடுக்காதீங்க, மேக்ஸிமம் லான்ச்சருக்கெலாம் நமக்கு இதுக்கு ஃபோன் பர்மிஷன்லாம் கொடுக்கணும், அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இதை முக்கியமாக நான் எனேபிள் பண்ணேன். இதை கிட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ப்ளஸோட செல்ஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அவங்க லான்ச்சர்லேயே வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது லான்ச்சர் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து விவோ சொல்லுவாங்க. இதே கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் கட்ஸ் எல்லாம் சஜஷன்ஸ் இங்கேயே வரும். நீங்கள் வந்து பாருங்கள் கொரோனா வைரஸ் அப்டேட்ஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு இருக்கணுமா அப்படின்னு நம்ம ரீசெண்டாக லாக்டவுன் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன்லாம் இதில் காட்டுது. ஸோ அதே மாதிரி ஜோவியோட ஸ்மார்ட் சீன், இப்போ வந்து ஹோட்டல் நம்ம நியர்பை ஹோட்டல் ஏதாவது புக் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் பண்ணிக்கலாம், மூவி ஏதாவது ரீசெண்டாக இருக்கா அப்படின்னு கிளிக் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோட்டல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா விவோட டிஃபால்ட் ப்ரௌசருக்கு ஆக்சுவலாக போயிடும். இப்போ என்னென்னா நம்ம லொக்கேஷனில் கரண்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக வந்து நம்ம இங்கே கார் ரெண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது மூலிமா பண்ணிக்க முடியும். நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி கேட்கும் கால்ஸ் வந்து பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் பர்மிஷன் கேட்குது. இதை நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது மறக்காமல் வந்து இந்த காலுக்கு மட்டும் மேக்ஸிமம் எதுவுமே வந்து பர்மிஷன் தராதிங்க, டெனி கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் டைம், நமக்கு வந்து இங்கே நம்ம எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஸ்க்ரீன் டைம் காட்டும். நான் ஆக்சுவலாக இப்போ தான் நான் அந்த லான்ச்சர் எனேபிள் பண்ணேன், ஸோ அதனால் வந்து நான் ஸ்க்ரீன் டைம் 3 நிமிஷம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம்லாம் இதெல்லாம் எனேபிள் பண்ணினால்தான் வந்து அந்த நிறைய பர்மிஷன்ஸ் கேட்குது, யூஸ்லெஸ் பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ அதனால் வந்து நான் எனேபிள் பண்ணுறதே இல்லை, அதனால தான் நான் வேறு லான்ச்சரே யூஸ் பண்ணுறேன். நான் அதனால் சொல்லிடுறேன், எனக்கு தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஏதாவது இது யூஸ் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு விவோ ஃபோனில் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நியர்பை என்ன இருக்குது லொக்கேஷனில், அப்புறம் ஈவெண்ட்ஸு, அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ட்ரிங்க் வாட்டர், ஹெல்த்து, லைஃப், இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் டெனில் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்ட் டெனிலே காட்டியிருப்பேன். அதே மாதிரி நியூஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரீசெண்டாக ஏதாவது யூஸ் பண்ணணும், அதை மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும், டக்குன்னு வந்து வேறு எங்கேயும் போய் ஆடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷார்ட் கட்ஸில் வந்து நம்ம நிறைய ஷார்ட் கட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா மாதிரி வந்து ஷார்ட் கட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம என்ன இதில் ஆட் பண்ணிக்க முடியுமோ தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஷாப்பு, பேமெண்ட்டு, மொபைல் ரீசார்ஜ், எஸ் கேப்சரு, நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, கேப்சர் பண்ணுறது எல்லாமே, அலாரம், ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆப்பிளாக வேணும்னாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மோர் ஆப்ஸ்ன்னு கேட்குது. ஸோ ஃபோனில் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்களோ அந்த ஆப்ஸ் கூட இங்கே வந்து ஷார்ட் கட் செல்ஃபில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபோனில் போய் தேடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள்.
ஒவ்வொரு தடவையும் கேட்டுகிட்டே இருக்கு. விவோ வந்து நம்ம டேட்டாவெல்லாம் ஃபுல்லாக திட்டம் போட மாட்டாங்க போல். அதுக்காக வந்து பெரியத்தனமாக வந்து பர்மிஷன் வந்து இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. நான் மறுபடியும் டெனின் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் லான்ச்சர். ஓகேவா, அடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போவோம். இது ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் பொறுத்தவரையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா வந்து லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் அப்படின்னு ஒன்று கேட்கும். இது ஆல்ரெடி சாம்சங்லேயே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ ஸ்க்ரீன் லாக்ல இருந்தால் வந்து என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு நான் இது உள்ளே போகிறேன். ஸோ இது என்னென்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் சர்வீஸ் வந்து நீங்கள் போஸ்ட் சர்வீஸ் ரெஸ்யூம் பண்ணிக்கிறீங்களா? நான் ஒரு டைம் வந்து எனேபிள் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து ஓகேன்னு தரேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இப்போ நான் ஃபோனை ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் லாக் ஆனில் இருந்தாலும் டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் உங்களுக்கு பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன மாதிரி ஃபேஸ் பண்ணி அப்படியே அதே பார்த்திங்கன்னா வால் ஸ்க்ரீன் அந்த வால்பேப்பர் வந்து மாற்றிட்டே இருக்கும். இப்போ நிறைய ஃபோனில் வந்துருச்சு. அதேமாதிரி லாக் ஸ்க்ரீன் ஃபோன் ஐக்கான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது. டிஸ்பிளே த ஃபோன் ஐக்கான் அந்த லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் இதை எனேபிள் பண்ணுறேன், வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் ஐக்கான் வந்து இங்கே வந்துருச்சு தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் விஜெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்டர் என்ட்ரி வந்து லாக் ஸ்க்ரீனில் வேணுமா அப்படின்ற ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டர் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் ரைட்டில் இருந்தாலும் அந்த போஸ்டர் ஐக்கான் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கனா இங்கே ட்ராக் பண்ணுறோம் ஒவ்வொன்றும். நம்ம இந்த மாதிரி வந்து அந்த ஐக்கானை சூஸ் பண்ணி இங்கே என்னென்ன மாற்றணுமோ வந்து என்ன மாதிரி வேணால் மாற்றிக்கலாம். ஏதாவது நமக்கு உங்கள் ரெக்கமெண்டட் ஏதாவது வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கீழே லைக் ஆப்ஷன்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இல்லைனா எல்லாமே நெட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே த்ரீ டாட் மெனு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னென்ன நம்ம வேணுமோ இங்கே தாராளமாக வந்து இங்கே இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க லாக் ஸ்க்ரீன் போஸ்டரில். இது எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த த்ரீ டாட் மெனு என்னென்னு தெரியல, ஒர்க் ஆகலை. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இதில் டைப் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எப்படி ஃபுட் மோடு பெட் மோடு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி செலிப்ரிட்டி வேணுமானா வச்சுக்கலாம். மூவி இதெல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் ஆகிருக்கு. நான் எதுவுமே எனேபிள் பண்ணல, இது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் ஆகிருக்கு, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது என்னென்னா வால்பேப்பர்ஸ் பீயிங் யூஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்த வால்பேப்பரில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டரில் என்னென்ன வால்பேப்பர் இருக்கோ அந்த எல்லா வால்பேப்பரும் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே கிடச்சிருக்கோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு நிறைய வால்பேப்பர் வந்து இங்கே ஃபோன்லேயே கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அந்த வால்பேப்பரில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் பேஸ்டு வால்பேப்பர் தான், நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு தான் காட்டுது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது மேலே நியூன்னு வரல. ஸோ இவ்வளோ வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10ல நியூவாக ஆட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் இது பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஆட் லோக்கல் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது, இங்கே தெரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற வால்பேப்பர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது ஒரு நிஃப்டி ஃபீச்சர் அப்படின்னே சொல்லுவேன். நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் வால்பேப்பர் யூஸ் இந்த டேட்டா நெட்வொர்க், இந்த வால்பேப்பர் சர்வீஸ் வந்து உங்கள் டேட்டா நெட்வொர்க் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், நம்ம வந்து அப்டேட் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்னென்ன அடிஷ்னலாக புதுசாக வால்பேப்பர் வந்து அவங்க ஆட் பண்ணி விடுறாங்களோ அந்த வால்பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம லாக் ஸ்க்ரீன் போஸ்டரில் ஆட் ஆயிடும், ஒரு கேட்டகரியாக வந்து ஆட் ஆயிடும். அது ஒரு விஷயந்தான். அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஸ்டைல், இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் 10ல வந்து சூப்பரான ஃபீச்சர்ஸோடு ஆட் ஆயிருக்குது, நான் கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் மேகசின் லைட் அப்படின்றது தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே டவுன்லோட் மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸர் அக்ரிமெண்ட் இதெல்லாம் கொடுக்கணும். அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன் இப்போது உங்களுக்காக. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் நிறைய நம்ம வால்பேப்பர் சர்வீசஸ் தீமிங் சர்வீசஸ் இருக்கும் பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட் ஆகிருக்கு. நீங்கள் இதில் என்னென்ன உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக்கில் வந்து எந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தான் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரீன்னு தான் காட்டுது, 1.64 MB. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நீங்கள் வால்பேப்பராக டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் லாக் ஸ்க்ரீனுக்கோ இல்லை வால்பேப்பருக்கோ வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஸோ எல்லா ஆல்பத்துக்கீழையும் இந்த ஆண்ட்ராய்ட் 10ல பார்த்திங்கன்னா கீழே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷுவல் எஃபெக்ட் மாதிரி வந்து அந்த ஐக்கானை போட்டு காட்டியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லுவேன்.
இது பிடிச்சிருந்தா இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் பேஸ்ட் ஆன் தீம். நீங்கள் எந்த தீம் யூஸ் பண்ணுறீங்களோ, நான் தீமிங் கஸ்டமைசேஷன்லாம் காட்டுறேன், அந்த தீமுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து அந்த வால்பேப்பரோட ஸ்டைல் வந்து அந்த கலரோ இல்லையோ மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதுவும் என்ன, நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் லாக் பண்ணி காட்டுறேன், டிஸ்பிளேக்குள்ளே போனோம்னா நமக்கு ஏகப்பட்ட கிளாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் எனேபிள் பண்ணி வச்சுருந்தாலும் மேலே டாப் ரைட்ஸ் கார்னர் பார்த்திங்கன்னா எனேபிளில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம ப்ரீவியூ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீவியூ பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன கலரில் வந்து நீங்கள் கிளாக்கை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 வால்பேப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா எனக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் ஆட் ஆகிருக்கு ஆண்ட்ராய்ட் 10 இந்த எர்த்து பிளேஸ் வால்பேப்பர் அந்த மாதிரிலாம். அதே மாதிரி நம்ம வந்து வேர்ட்ஸையும் நம்ம வச்சுக்கலாம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல. இது ஒரு நிறைய இது பற்றி நான் சாம்சங்லேயும் நிறைய சொல்லிட்டேன், சேம் அதே ஒரு மெத்தட் இருக்குது. இதுதான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கலரையும் நம்ம வந்து எந்த கலரில் நமக்கு அந்த லெட்டர்ஸ் வேணும் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு பேக்ரவுண்ட் என்ன வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு இதாக செலக்ட் பண்ணி இது பார்த்திங்கன்னா இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலதெல்லாம் நிறைய ஆட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ரீவியஸில் கிடையாது இந்த ஆப்ஷன்லாம். ஸோ இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, கூல் லுக்கிங்காக இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எது வேணுமோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து அதே மாதிரி மோர் ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சூஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய என்னென்ன ஆப்ஷன் இதெல்லாம் டிஃபால்ட்டாக முன்னாடி இருந்தது தான், ஒரு சிலது தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதில் லைவ் வால்பேப்பர் எது, நார்மல் வால்பேப்பர் எது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே டிஃபால்ட்டாக மேலேயே காட்டிடும். பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைவ் வால்பேப்பரில் காட்டுது, ஆன்வேஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல காட்டுது. நான் ப்ரீவியஸாக இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோமா இருக்க வந்தேன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தீம் பார்த்தோன்னா அவங்களை சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை, எல்லா ஃபோன்லேயும் பேசிக்காக வரதான். இப்போ பார்த்திங்கன்னா பேசிக் தீம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏகப்பட்ட தீம்ஸ் வரும். ஸோ இந்த தீம்லாம் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக அந்த தீம்லாம் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நெட்டு இருந்தால் தான் வந்து டவுன்லோட் ஆகும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்பேப்பரும் அப்படியே தான், உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அந்த வால்பேப்பரை நீங்கள் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 10 ஒரு சில டீஃபால்ட் வால்பேப்பரெலாம் நிறைய ஆட் ஆயிருக்கு. பாருங்கள், இதனால் லைவ் வால்பேப்பர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வால்பேப்பர் நம்ம இப்போ செட் பண்ணி பார்ப்போம், லைவ் வால்பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சூஸ் பண்ணுவோம். அப்புறம் சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே. நான் அப்ளை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு செட் டு டெஸ்க்டாப் கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்க பாருங்கள். ஆ வா, சூப்பராக இருக்கும் உண்மையிலே. ஸோ ஆமாம், ஸ்வைப் டவுன் டு ஹோம் ஸ்க்ரீன் டு ஓப்பன் த குளோபல் சர்ச். ஓ, அப்படி காட்டுது. ஏன்னா நான் வந்து இது இந்த விவோட நான் டிஃபால்ட் லான்ச்சர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஆப்ஸும் ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் கால் வேறு பர்மிஷன் வேறு இதில். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது, நல்லாயிருக்கு. வால்பேப்பர் லைவ் வால்பேப்பர்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்ணாலும் ஒரு நிமிஷம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பேட்டரி வந்து நல்லா ட்ரெயின் ஆகும். ஒவ்வொரு டைம் அந்த அனிமேஷன்லாம் ஷோ ஆகும்போது ஆல்ரெடி நமக்கு ஆண்ட்ராய்ட் 10 கொஞ்சம் பேட்டரி ட்ரெயின் இருக்குது, கேம் ஆடும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த விஷயமும் இருக்குது. ஸோ அதேமாதிரி நீங்கள் கேலரி மேலே டாப் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா எங்கள் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லோக்கல் வால்பேப்பரையும் நம்ம வால்பேப்பரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸ் கம்பேரிசன் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம ஜெப்ரானிக்ஸ் நான் ப்ளூடூத் இயர்ஃபோன் நம்ம வச்சுருக்கேன், அதுவும் ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி நம்மளோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, அதையும் நான் வந்து உங்களுக்காக வந்து கண்டிப்பாக காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். சப்போஸ் ரீசனபுளாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.